இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பீடத்தை சுற்றி அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் புனித யோசேப்பு தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷ் ஹாப்பி ஃபீஸ்ட். அன்புக்குரியவர்களை, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளை கல்லாயிற்று. இது நமது கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது என திருப்பாடல் ஆசிரியர் ஒரு திருப்பாடலிலே இறைவனை புகழ்ந்தவாறு துள்ளி குதிப்பார். எனக்குரிய இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இன்று நாம் விழா எடுத்து கொண்டாடக்கூடிய தொழிலாளரான புனித யோசேப்பு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவின் போதனையை கேட்கின்ற இயேசுவின் சமகாலத்தவர்கள் இயேசுவை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொண்டு அவரை இகழ்ந்து பேசுகின்றார்கள். இவர் தச்சரின் மகன் அல்லவா, எங்கிருந்து இவருக்கு இவ்வளவு ஞானம் வந்தது என்று அந்த தச்சரின் மகன் என்று தன்னுடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பு அவர்களின் தொழிலை முன்குறித்து அவர்கள் இயேசுவை இகழ்கின்றார்கள். ஆனால் அதே தச்சரின் மகன் என்ற வார்த்தையை வைத்துத்தான், அதன் அடிப்படையில் தான் நமது தாயாம் திருவவை புனித யோசேப்பையும் மற்றும் உழைப்பையும் இணைத்து புனித யோசேப்பு உழைப்பாளர்கள் அல்லது உழைப்பாளர்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர் என இன்று தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றது. ஆகவே எந்த சொல்லை வைத்து இகழ்ந்தார்களோ அதே சொல் இன்று நம்மிடையே நம்மத்தையிலே புனித யோசேப்பு அவர்களை சிறந்த தொழிலாளராகவும் அல்லது தொழிலாளர்களின் பாதுகாவலராகவும் இன்று உயர்த்தி காண்பிக்கின்றது. இது ஒருபுறம் இருந்தாலும் ஏன் புனித யோசேப்பையும் அல்லது இந்த தொழிலாளர்கள் தினத்தையும் ஒன்றாக இணைத்தார்கள் என்றால், வரலாற்றில் ஒரு சில பதிவுகள் உண்டு. 1856 ஆஸ்திரியாவில் மற்றும் 1886 அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு புரட்சி வெடிக்கின்றது. தொழிலாளர் புரட்சி, தொழிலாளர் எழுச்சியின் நாள் என்று மே 1 தொழிலாளர் நாள், மே தின நாள் என உலகம் முழுமைக்கும் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கின்றது. தொழிலாளர் புரட்சி என கூறுவார்கள். ஆகவே மிகுந்த அடர்த்தியாக கிறிஸ்துவ மக்கள் தொகையை கொண்ட மேலை நாடுகளில் இது வெகுவாக பரவி வந்தது. இதில் இருக்கக்கூடிய ஒரு மறைமுக சிந்தனை என்னவென்றால், கடவுளை ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளுக்கு மேலாக உழைப்பை வைப்பது. ஆகவே இது ஒரு மார்க்சிய கருத்துருவாக மாறிவிடக்கூடாது. ஆகவே இந்த உழைப்பு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம், ஒரு கொடை என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே 1955 திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் மே 1 புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலராக அறிவிக்கின்றார். அன்றைய தினத்திலிருந்து நாம் இன்றைய நாள் வரை மே 1 புனித யோசேப்பையும் மற்றும் இந்த தொழிலாளர் நாளையும் நாம் இணைத்தே கொண்டாடுகின்றோம். இது ஒருபுறம் இருந்தாலும் இன்றைய வாசகங்கள் மற்றும் இன்றைய நாளின் அடிப்படையில் உழைப்பை திருவுவிளியம் எவ்வாறு பார்க்கின்றது? உழைப்பை திருவுவிளியம் 2 வகையிலே பார்க்கின்றது. முதலாவது, உழைப்பு என்பது கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். இரண்டாவது, அதே உழைப்பு கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அல்லது கொடை. எப்படி ஒரே நேரத்தில் இந்த உழைப்பு கடவுளால் கொடுக்கப்பட்ட சாபமாகவும் வரமாகவும் பார்க்கப்படுகின்றது? இன்றைய தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய முதல் பெற்றோர்கள் ஆதாம் மற்றும் ஏவாள் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் செய்த பாவத்தின் விளைவாக அவர்களை கடிந்து கொள்கின்ற ஆண்டவராகிய கடவுள் பின்வருமாறு கூறுகின்றார். உன் உடலை வருத்தி நீ நிலத்தின் பயனை உண்பாய் என கூறுகின்றார். உடலை வருத்தி நிலத்தின் பயனை நீ உண்பாய் என நம் ஆண்டவராகிய கடவுள் முதல் பெற்றோர்களை பார்த்து சபிக்கின்றார். அதே போன்று அவர்கள் இரத்த வியர்வை சிந்தி அந்த நிலத்தில் பயனை அவர்கள் உண்கின்றார்கள். இதைத்தான் சபை உரையாளர் தன்னுடைய நூலிலே அதிகாரம் 2 இறைவசனங்கள் 18-23 முடிய மிகப்பெரிய வசனங்கள். வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்கள். உழைப்பும் வீண், உழைப்பின் பயனும் வீண். இரவும் பகலும் ஓடோடி உழைத்த அந்த உழைப்பும் வீண், உழைக்கின்ற நீயும் வீண். நீயும் ஒரு நாள் சாகப் போகின்றாய், ஏன் ஓடோடி உழைக்கின்றாய் என்ற இதன் பின்புலத்தில் தான், உழைப்பு என்பது சாபம் என்ற பின்புலத்தில் தான் சபை உரையாளர் அதை தனது நூலிலே குறிப்பிடுகின்றார். மற்றொரு புறம், இந்த உழைப்பு என்பது
அந்த முதல் பெற்றோர்களை ஆண்டவராகிய கடவுள் கடிந்து கொள்வதற்கு முன்பாகவே ஒரு கொடையாக ஒட்டுமொத்த மானுடத்திற்கும் தருவதை பார்க்கின்றோம். எப்பொழுது கடவுள் ஏதேன் தோட்டத்தை படைத்தாரோ, படைத்து ஆதாமை படைத்து அதில் வைத்தாரோ, அப்பொழுது பின்வருமாறு கூறுகின்றார், இந்த தோட்டத்தை பண்படுத்துபவராக நீ இரு என கூறுகின்றார். பண்படுத்துதல் என்றால் அந்த நிலத்தை உழுது, அந்த நிலத்தை பாதுகாப்பவராக இரு என அந்த நிலத்தின் உழைப்பை கடவுள் ஆதாமுக்கு கொடையாக வழங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, புனித யோசேப் அவர்கள் அதன் அடிப்படையில் தச்சு தொழிலை செய்து வந்தவர் என நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்புலத்தில் அறிந்து கொள்ளலாம். இந்த தச்சு தொழில் செய்பவர்கள் நன்றாக தெரியும். திடீரென்று அவர்களை அழைத்து ஒரு புதியதாக வீடு கட்டக்கூடியவர்கள் அந்த தச்சு தொழிலை செய்பவர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய பூச மரத்தையோ அல்லது தேக்கு மரத்தையோ காண்பித்து, இதோ இந்த வீட்டிற்கு இந்த அருவுகால் சரியாக பொருந்துமா என பாருங்கள் என கூறுவார். எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் மிக அழகாக அந்த மரத்தை பார்த்தே அந்த தச்சு தொழில் செய்பவர்கள் மிக சரியாக கணிப்பார்கள். இந்த வீட்டிற்கு இந்த அருவுகாலிற்கு இந்த ஒற்றை மரம் போதும் அல்லது மற்றொரு மரம் வேண்டும் என மிக அழகாக அதை பார்த்தவுடனே துல்லியமாக கணிக்கக்கூடிய அந்த தொலைதூர பார்வை, அந்த கூர்மையான திறன் தச்சு தொழில் செய்பவர்களுக்கு நிறையவே இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த தச்சு தொழில் செய்பவர்கள் சரியாக திட்டமிடுவார்கள். எதை இழைக்க வேண்டும், எப்படி இழைக்க வேண்டும், எதை இழைத்தால் எதனோடு சேரும் என மிக சரியான திட்டமிடுதலோடு தான் தங்களது பணியை மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் செய்வார்கள். மூன்றாவதாக, இந்த தச்சு தொழில் செய்பவர்களுக்கு கூர்மையான புத்தி திறனும் உண்டு. மேலுமாக சரியான நேரத்தில் அந்த பொருளை மிக அழகாக அந்த வீட்டாரிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த பண்பும் அவர்களுக்கு உண்டு. இவையெல்லாம் தான் என்னவோ எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கடவுள் புனித யோசேப்பிடம் கனவில் பேசுகின்ற பொழுதெல்லாம் உடனடியாக துல்லியமாக அவர் கணிக்கின்றார். குழந்தையை தூக்கி கொண்டு ஓடு என்கின்றார், உடனடியாக செல்கின்றார். ஏரோது இறந்து விட்டான் வா என்கின்றார், உடனடியாக வருகின்றார். மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்கின்றார், உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார். எதன் அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொண்டார்? தான் செய்த அந்த தச்சு தொழில், அந்த உழைப்பின் மாண்பு அவரை கடவுளின் திட்டத்திற்கு செவிமடுக்க வைத்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த உழைப்பு என்பது சமூகத்திலே நமக்கு இரண்டு வகையிலே மிக மிக பயனுள்ளதாக இருக்கின்றது, அல்லது இந்த இரண்டின் இன்றியமையாதையாகவும் இருக்கின்றது. முதலாவதாக, உழைப்பு என்பது ஒரு மனிதனின் அடையாளம். ஒரு சமூகத்தில் நான் மருத்துவர், அருள்பணியாளர், வழக்கறிஞர், தணிக்கையாளர் அல்லது காவல்காரர் என்று நான் எதை எடுத்தாலும் அது என்னுடைய அடையாளமாக மாறுகின்றது. ஆகவே இந்த உழைப்பு என்னை வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்துகின்றது. ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் அல்லது இதில் ஒரு ஆபத்து உண்டு. உழைப்பு நம்மை அடையாளப்படுத்துகிறதே தவிர அந்த அடையாளத்தோடு நம்மை ஒருபொழுதும் நாம் இணைத்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை நான் மருத்துவர் என்பதால் அந்த மருத்துவத்தோடு நான் என்னை, அந்த அடையாளத்தோடு என்னை முழுமையாக இணைத்து கொண்டேனே என்றால், அருள்பணியாளர் என்ற அடையாளத்தோடு என்னை முழுமையாக நான் இணைத்து கொண்டேனே என்றால், அல்லது வழக்கறிஞர் என்ற அடையாளத்தோடு நான் முழுமையாக இணைத்து கொண்டேனே என்றால், அங்கு மற்றொரு ஆபத்து இருக்கின்றது. அந்த ஆபத்து உழைக்காதவர்களை மட்டம் தட்டுவது. நான் உழைக்கின்றேன், சமூகத்தில் நான் உயர்ந்திருக்கின்றேன், நீ உழைக்கவில்லை, ஆகவே இப்படி இருக்கின்றாய். உழைக்க இயலாதவர்களையும் நாம் மட்டம் தட்ட முடியும். உழைக்க இயலாதவர்கள் நமது சமூகத்தில் இருக்கின்றார்கள். குழந்தைகள், பெரியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று பல வகை மக்கள் இன்னும் பொது நீரோட்டத்தில் வராமலே இருக்கின்றார்கள். அவர்களை மட்டம் தட்டக்கூடிய பெரிய ஆபத்து நமது உழைப்பை, நமது அடையாளத்தோடு நாம் இணைக்கின்ற பொழுது. ஆகவே இது நம்மை ஒட்டுமொத்த மானுடத்திற்கு, இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தும் ஒரு கருவி என்று நாம் நினைத்து அந்த உழைப்பை நாம் உழைத்தோமே என்றால் அது கடவுளுக்கு உகந்த உழைப்பாக மாறும். இரண்டாவது, ஒருவர் உழைக்கின்ற பொழுது தன்னுடைய மிகுந்த திறன்களை வெளிக்கொணர்கின்றார். கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட கொடைகளை நாம் வெளியே பொதுமக்களுக்காக பயன்படுத்துகின்றோம். அந்த திறன்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது நமது மனம் நிறைவடைகின்றது. எப்பொழுது நமது மனம் நிறைவடைகின்றதோ அப்பொழுதுதான் நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் என்றும் திளைத்து நிற்கும். ஆகவே உழைப்பே அந்த நிறைவை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எவர் ஒருவர் அதிக திறன்களை தனது உழைப்பிலே பயன்படுத்துகின்றாரோ அவ்வளவு அவ்வளவுக்கு அவர் மன நிறைவை அடைகின்றார். மன நிறைவு அடைகின்ற அந்த மனிதர் மன நிறைவு அடைகின்ற ஒரு குடும்பமாக, அந்த குடும்பம் ஒரு சமூகமாக மாறும்.
ஆகவே உழைப்பாளராகிய புனித யோசேப்பின் நாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே பல தொழிலாளர்களின் உழைப்பாளர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித யோசேப்பிடம் நாம் நமது பரிந்துரையை வைப்போம். உழைக்க மனமில்லாதவன் உண்ணல் ஆகாது என பல ஆண்டுகள் கழித்து புனித பவுலடிகளார் தனது கடிதத்திலே கூறினாலும், இன்று உழைக்க உடல் நலம் இருந்தும் இன்று அந்த உழைப்பு இல்லாமல் பல குடும்பங்கள் பல குடும்ப தலைவர்களால் தலைவிகளால் சீர்கெட்டு போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். குடியினால் அல்லது கடனினால் அல்லது ஏனைய காரணங்களினால் உழைக்க மனமில்லாமல் இருப்பவர்களை இன்று நாம் புனித யோசேப்பிடம் ஒப்படைப்போம். புனித யோசேப்பே கடவுளின் துணையோடு அவர்கள் உள்ளத்தை தூண்டி அந்த உழைப்பின் மாண்பை உழைப்பின் மேன்மையை அந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாக திருப்பள்ளியில் மன்றாடுவோம். மேலும் உழைப்பு என்பது நமக்கு அடையாளம் ஒரு கருவியே தவிர உழைப்போடு நம்மை ஒருபொழுதும் ஒன்றிணைக்க வேண்டாம். இந்த சமூகத்தில் உழைக்க இயலாதவர்களுக்காக இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம். மேலும் புனித யோசேப்பின் ஆண்டை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்த பொழுது பாத்ரிஸ் கோர்தே, தந்தையின் இதயத்தோடு என்ற ஒரு திருத்தூது மடலை புனித யோசேப்புக்கு அவர் அளித்தார். அப்பொழுது அந்த திருத்தூது மடலிலே பின்வருமாறு கூறுவார், உழைப்பாளராகிய தந்தை என கூறுவார். தந்தை அதே நேரத்தில் நல்ல உழைப்போடு தனது திருக்குடும்பத்தை காத்து வந்த தந்தை என கூறுவார். அதில் சற்று முரணான கருத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்வைத்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். டு பி மீன்ஸ் டு பி யூஸ்லெஸ் என கூறுவார். இருப்பது என்பது பயனற்று இருப்பது என கூறுவார். இருப்பது என்பது பயனற்று இருப்பது என்பது ஓய்ந்திருப்பதல்ல, வேலை செய்யாமல் அமைதியாக இருப்பதல்ல. மாறாக அவரவர் குடும்பத்திலும் சமூகத்திலும் தனது கடமைகளை சரிவர செய்கின்ற பொழுது அவருக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் வேலைகளில் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. எடுத்துக்காட்டாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை மிக சரியாக வளர்கின்றது, நன்றாக படிக்கின்றது, ஒழுக்கமாக இருக்கின்றது, இறை காரியங்களில் அதீத ஈடுபாடு செலுத்துகின்றது, மிக அழகாக பெற்றோர்களின் எந்தவித வற்புறுத்தலுமின்றி அல்லது பெற்றோர்களின் எந்தவித உட்புகுதலுமின்றி அந்த பிள்ளை சரிவர தனது வேலையை செய்தால் அந்த தந்தை தன்னை பயனற்ற தந்தையாக உணர்வார். ஏறக்குறைய புனித யோசேப்பும் அன்னை மரியாளையும் பொறுத்தவரை தனது வளர்ப்பு மகனான இயேசுவை பொறுத்தவரை பயனற்ற தந்தையாக உணர்ந்தார். ஏனென்றால் அவரவர் அவரது வேலைகளை மிக சரியான நேரத்தில் செய்து கொண்டு வந்ததால் அது திருக்குடும்பமாக மிளிர்ந்தது என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார். இன்றைய நாளிலே டு பி மீன்ஸ் டு பி யூஸ்லெஸ் என்பதை உழைக்காமல் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் இல்லாமல் அவரவருக்கக்கூடிய கடமைகளை நாம் மிக சரிவர செய்வோம். காலை முதல் இரவு முதல் நாம் ஓடோடி உழைத்தாலும் நமக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய கடவுள் உழைப்பின் மேன்மையை நமக்கு உணர்த்துவார். ஆமென்.